ஹலோ எவ்ரிவான், எங்கள் வீட்டு சமையல் சீரீஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செட்டிநாடு சிக்கன் கிரேவி. போன வீடியோவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண செட்டிநாடு கறி மசாலா பவுடர் வச்சு இந்த சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் 1/2 teaspoon மஞ்சத்தூளும் 1/2 teaspoon சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 10 gram இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அலசி தோலை பீல் பண்ணி பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அதை இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது 1/2 hour மேரினேட் ஆகட்டும். 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கடாய் எடுத்துக்கலாம். அதில் 150 ml எண்ணெய், நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லெண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். 100 ml 150 ml வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் 3 ஆர்க்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் 1 teaspoon சோம்பு போட்டு தாளிக்கிறேன். அடுத்து பாதியாக கட் பண்ணி வச்ச 10 பூண்டுப்பல் சேர்க்குறேன். அடுத்து 200 gram பொடிசாக சாப் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், பட் சின்ன வெங்காயம் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா முருக வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கன் பீசஸோட சைஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ கட் பண்ணிக்கலாம். பெருசாவோ சின்னதாகவோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போது அதில் பொடிசாக துருவின இஞ்சி ஆட் பண்ணோம், அதுக்கு பதிலாக ரெடிமேடு ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ரெடிமேட் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பூண்டை பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது அங்கங்கே இந்த இஞ்சியையும் பூண்டையும் கடிக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் வேகிறதுக்கு கடாயை 1 plate போட்டு மூடி வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 1-10 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு யோசிக்க வேணாம். இன்னும் நம்ம தூள் போடணும், அரைச்ச தேங்காய் போடணும், எல்லாம் சேர்ந்து வரும்போது எண்ணெய் அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் தான் நம்ம போன வீடியோவில் வறுத்து அரைச்ச செட்டிநாடு கறி மசாலா. அதில் கொடுத்துருக்குற அளவு அரைச்சோம்னா கரெக்டாக 50 grams கிடைக்கும். அதை இந்த 1 kg சிக்கனுக்கு அப்படி ஃபுல்லும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தனியாக மல்லித்தூள் காரத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை, எல்லாமே இந்த தூளிலே இருக்குது. ஸோ இந்த 1 kg சிக்கனுக்கு நம்ம அரைச்ச செட்டிநாடு கறி மசாலாவோட ஃபுல் குவான்டிட்டியும் இதில் சேர்க்கணும். வறுத்து அரைச்ச பொடிங்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டான அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்க்குறேன். இதில் 1/2 முடி தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. நம்ம செட்டிநாடு கறி மசாலாவில் சேர்த்த காஞ்ச மிளகாய் அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்க்குற தேங்காய் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணிடும். பட் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 இல்லை 2 மிளகாவோ குறைச்சிக்கலாம். அந்த தேங்காவை அரைச்ச மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கணும். 1 few minutes எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம சேர்த்த செட்டிநாடு கறி மசாலா தூள் வறுத்து அரைச்சது தான். ஹைலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேங்காவும் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து இதில் நான் 1/4 kg பொடிசாக சாப் பண்ண தக்காளி சேர்க்குறேன். அதாவது 250 grams தக்காளி இதோட சேர்க்குறேன். இந்த ரெசிபியில் நான் ஆட் பண்ண வெங்காயமும் தக்காளியும் பொடிசாக நறுக்கினது 1 vegetable சாப்பரில் தான். அந்த சாப்பரோட டீட்டெயில்ஸை நான் ஏற்கனவே ஆம்லேட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாப்பரோட பிளேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் 1 year இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த சாப்பர் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் கிடைக்குது. கண்டிப்பாக இது கிச்சனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். தக்காளி வதங்கி வரும்போதே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வச்சோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிரேவி திக்காக இருக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பட் குழம்பு குவான்டிட்டி வேணும்னா இப்போ நான் சேர்க்குற மாதிரி 250 ml தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இதே ரெசிபியில் நீங்கள் மட்டன் ஆட் பண்ணலாம், ஃபிஷ் ஆட் பண்ணலாம், ப்ரான்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை எக் பாயில் பண்ணி ஸ்லிட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம்.
இந்த ரெசிபியில் நம்ம ஆட் பண்ண செட்டிநாட் கறி மசாலா தூளை நிறையா அரைச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கும் போது கரகரப்பாக இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணும் போது அது குழம்புக்கு தனி வாசனை கொடுக்கும். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி. ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இது மட்டும்தான், ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் இம்பார்ட்டண்ட், அதே நேரம் அதோடய அளவும் இம்பார்ட்டண்ட், அதை நறுக்கிற விதமும் இம்பார்ட்டண்ட். தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கிக்கோங்க, பூண்டை பாதியாக நறுக்கிக்கோங்க, இஞ்சியை சேர்க்கும் போது துருவி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொரு டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த பக்குவம் தான் இந்த ரெசிபிக்கு சரியான நிறமும் மணமும் சுவையும் கொடுக்குது. சுட சுட சாதத்துக்கு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் இது ஒரு அருமையான காம்பினேஷன். இந்த ரெசிபியை இதே அளவோட இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் அட் மை ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.